ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் சிதேந்திர சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட் நம்பிக்கை இன்சைட். கோழி மிளகு கறின்னு ஒரு டிஷ்ஷு, அது வந்து நான் வேலை செஞ்ச அந்த தாஜ் ஹோட்டலில் வந்து பயங்கர ஃபேமஸ். ரஜினி சார்லேருந்து ஸ்ரீதேவிலேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. இதோடைய வெஜிடேரியன் இன்டர்பிரிட்டேஷன் வந்து நாங்கள் வந்து ஒரு மெனு சேஞ்ச் பண்ணும்போது மஷ்ரூம் வச்சு பண்ணோம். நம்ம சிக்கன் வச்சு பண்ணும்போது என்ன பாப்புலர் ஆச்சோ அதை விட ஒரு 10 மடங்கு பாப்புலர் இந்த மஷ்ரூம் வச்சு பண்ணும்போது ஆச்சு. இந்த பெப்பரும் இந்த மஷ்ரூம் வந்து அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். இதை வந்து ஒரு ட்ரை மசாலா மாதிரியும் பண்ணலாம், ஒரு கிரேவி மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு விதமாக அடாப்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து செமி மசாலாவாக பண்ணி காட்டுறீங்க, சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்ற மாதிரி, தோசை கூட சாப்பிட்ற மாதிரி. அதிலே கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக் மஷ்ரூம் பெப்பர் மசாலா, காளான் மிளகு மசாலா உங்களுக்காக நான் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுது டிஷ்ஷுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே மஷ்ரூம் வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூமில் இந்த கீழே இருக்கிற இந்த கொடை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் வெட்டி எடுத்துருங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மஷ்ரூம் ரெண்டாக வெட்டிடுங்க. சின்ன சின்னதாக இது மாதிரி பட்டன் பட்டனாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க, அழகாக இருக்கும். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இதோட சிக்கன் இன்டர்பிரிட்டேஷன் வந்து ரஜினி சாரோட ஃபேவரட். இடியாப்பம் அண்ட் கோழி மிளகு கறி அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இது வந்து அதோடைய வெஜிடேரியன் இன்டர்பிரிட்டேஷன். இது மாதிரி பெருசாக இருக்கிற மஷ்ரூம் எல்லாம் வந்து ரெண்டாக வெட்டிங்க. ஓகே, மஷ்ரூம் ரெடி. ஆயில் சூடானோடனே 4 வெங்காயம், நான் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் 4 வெங்காயம், அதை இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. 1, 2, 3 டேபிள் ஸ்பூன் அதாவது 30 கிராம் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. 30 கிராம் மிளகு, 10 கிராம் சோம்பு. இதை போட்டுட்டு ஒரு ஃபைன் பவுடராக இதை அரைச்சிருங்க. பிரீத்தி, ஜோடியா, காஸ்மோ, இது நல்லா பவுடர் ஆகிடுச்சு, இந்த சைடில் இருக்கட்டும். இந்த வெங்காயம் இப்போ வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் 1, 2, 2.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, 1.5 டேபிள் ஸ்பூன். இங்கே மீடியம் சைஸ் தக்காளி 2 தான் இருக்குது, மற்றதெல்லாம் சின்ன தக்காளி. ஸோ 2 சின்ன தக்காளி, 2 மீடியம் தக்காளி, அதை சாப் பண்ணிங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டோடனே இது நல்லா ப்ரௌன் ஆகும். இஞ்சி பூண்டு விழுது, இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு, டார்க் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த டார்க் ப்ரௌன் வரணுங்க, வெங்காயம் இது மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்த இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்ந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது, ஆனாலும் கொஞ்சம் ஜாஸ்தி ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ், இந்த ப்ரௌன் வெங்காயம் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அந்த வெங்காயம் ப்ரௌன் ஆனோடனே சாப் பண்ண தக்காளி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், இதை மாதிரி ஒரு காம்பினேஷன் எவனும் கிடையாது, அந்த மாதிரி காம்பினேஷன். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது கோபுரம் மாதிரி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கோபுரம் மாதிரி 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலர் மாறுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிருங்க. இந்த தண்ணியை ஊற்றின பிறகு இந்த மசாலா, இந்த தக்காளி, இந்த வெங்காயம், ஜிஞ்சா காலி பேஸ்ட்லாம் ஒன்று சேர ஒரு மசாலா மாதிரி ஆகும். பாருங்கள் கலர் பாருங்கள், தக்க 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 தக்கன்னு என்னென்ன மிதக்கிறான். இந்த ஸ்டேஜில் கையில் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அந்த மண்டை மேலே போடுங்க. இந்த காஞ்ச இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், இதோடைய ரா ஸ்மெல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 to 7 minutes இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒன்றா இன்டகிரேட் ஆகி ஆயில் மேலே மிதக்க ஆரம்பிக்கும், அப்போ அந்த மசாலா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி வர்றதுக்கு 5 to 7 minutes கண்டிப்பாக இதை ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும். பாருங்கள் மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு,
நல்லா டார்க் கலர் ஆயினிருக்கு. அந்த ஆயில் கூட நல்லா மேலே மிதந்துட்டுருக்கு. இந்த தக்காளி வந்து அந்த சில்லி பவுடர் கூடலாம் சேர்ந்து நல்லா மேஷ் ஆகி நல்லா பியூட்டிஃபுல் கலரில் குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமை இதில் கொட்டுங்க. ஸ்லோவாக அந்த மஷ்ரூம்லேருந்து வர்ற தண்ணி இந்த மசாலாலேருந்து இறங்கி இந்த மஷ்ரூம் அந்த தண்ணியிலே குக் ஆகும். டடடா, கெட்ட பையன் சாரிவேன். இந்த மஷ்ரூம் வந்து ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடுங்க. 5 நிமிஷம் தான் இந்த மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீனாக வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் அது பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடும். ஒரு ஃபண்டாஸ்டிக் மசாலா இது. இது வந்து ஹிந்தியில் ஒரு டேர்ம் இருக்குது, புனாவுன்வாங்க. அதாவது ஒரு கடாயில் வச்சு அதை வந்து நல்லா குக் பண்ணுறதுக்கு பேர் புனாவ். இந்த வெங்காயம் தக்காளி மசாலா இந்த மிளகா பொடி போட்ட பிறகு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பாருங்கள், இதுக்கு பேர் புனாவ். இந்த புனாவ் பண்ணும்போது ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் அதோடய ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகி வெறும் வெங்காயம் தக்காளி மசாலாவாக இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இது குக் ஆகணும். பொறுமையாக ஒரு 5-10 நிமிஷம் இதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். தான் மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரில் 1-2 மலை மாதிரி ஹீப்டு டீஸ்பூன் இந்த பவுடரை போடுங்க. போட்டுட்டு இதை கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சதுன்னா இதை ஆட் பண்ணுங்கள். இல்லைனா 2 ஸ்பூன் போதும். கொஞ்சம் காரசாரமாக வேணும், ஈவினிங் டைம் லேட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும்னா கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தி போட்டுங்க. போட்டுட்டு இவனை இது மாதிரி மிக்சிங் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். என்ன சாப்பிடு சாப்பிடுன்னுவான். சூடு ஆறின பிறகு ஒரு ஃபோர்க்கை எடுத்து குத்தி இந்த மஷ்ரூமை போட்டிங்கன்னு வச்சுங்க, வாய்க்குள்ள லபக் உள்ளே போயிடுவான். அந்த மாதிரி ஜூஸியாக குக் ஆகிருப்பான். காளான் மிளகு மசாலா இதெல்லாம் வந்து 5-ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் அந்த காலத்தில், நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 300 ரூபாய்க்கு விற்றோம். ஒரு ஃபண்டாஸ்டிக் காளான் மிளகு மசாலா உங்களுக்காக இதே தொடர் சமையலில் செஞ்சு கொடுங்க. பூரி சப்பாத்தி தோசை இது கூட இந்த மாதிரி கொஞ்சம் செமி ட்ரை மசாலாவை செய்யுங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே ரைஸ் கூட சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி இன்னொரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ட் கொண்டு வந்தால் கேஸும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் தி பெஸ்ட் வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சமைச்சு சந்தோஷமாக இருங்க.